அன்பார்ந்த கடகராசினியர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். கடகராசினியர்களே, உங்க ராசிக்கு சமசப்தமமான ஏழாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்திற்கு செல்கிறார். கவனம் தேவி கடகராசி நேயர்களே, நிச்சயமாக உங்களை நான் எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவா கடகராசி நேயர்களே ஒரு மிகுந்த பெரிய போராட்டத்திற்கு பிறகு, ஒரு பெரிய யுத்தத்திற்கு பிறகு, இப்பதான் இந்த ஜனவரி அல்லது டிசம்பர் மாதத்திலிருந்து தான் கடகராசி அன்பர்கள் ஓரளவுக்கு எழுந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும், கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும், பிசினஸ்ல ப்ராப்ளம்கள் இருந்திருக்கும், தொழில் எதிரிகள் இருந்திருப்பாங்க, தொழில போட்டிகள் இருந்திருக்கும், உங்களை கவுக்கிறதுனே நாலு பேர் யோசிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இந்த ஜனவரி மாசத்துல இருந்து 2021 பிறந்ததுக்கு அப்புறம் தான் கடகராசினியர்களுக்கு ஓரளவுக்கு ஃபண்ட் டிரான்சாக்ஷன் இருந்திருக்கும், ஃபண்ட் ரொட்டேஷன் இருந்திருக்கும், பிசினஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஒரு 4 மாசம் தான், ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசம் தான் ஆகுது, திரும்பவும் அதற்கான திரும்பவும் பழைய நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதிக அக்கறை கவனம் தேவை கடகராசினியர். சோ உங்களை எச்சரிக்கை செய்வதற்காகவே இந்த பதிவை நாங்கள் இடுகின்றோம். எப்பவுமே இருக்கிறது என்ன உண்மையோ அதை மட்டும்தான் நாம சொல்லுவோம். நிச்சயமா தேவையில்லாத தனயோகம் இருக்கு, ராஜயோகம் இருக்கு என்பது நம்மளுடைய வேலை இல்லை. சோ 7ல இருந்து வந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். பொதுவாகவே குரு பகவான் முழுமையான சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம், முழுமையான நன்மையை செய்யக்கூடியவர் குரு பகவான். அதே போல பணங்காசுக்கு அதிபதியாக தனகாரகனாக விளங்கக்கூடியவர், முழுமையான மங்கள சுபங்களை எப்படி பெறுகிறாரோ அதே போல முழுமையான செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அப்படி மிகுந்த சுபத்துவம் அடைந்த ஒளிமயமான அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைவது, அதிசாரம் பெற்று மறைவது என்பது இப்பத்தான் கொஞ்சம் புலச்சி ஆஸ்பத்திரியிலிருந்து எழுந்து வந்திருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு ரீசெக்அப் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறது என்பதுதான் இது காட்டுது. உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் நிறைய மாற்றங்கள் நிகழ இருக்கு. சோ அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கலாம். பொதுல முதல்ல தொழில் துறையை பொறுத்தவரையில், சோ பிசினஸ், எந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக, வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய தொழிலை பொறுத்தவரையிலே உங்க தொழில இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அதே சமயம் புதுசா நீங்க ஏதாவது ஒரு கடன் வாங்குறதா, ஒரு லோனுக்கு அப்போ ட்ரை பண்றேன், ஒரு பெரிய லோனுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ அங்கேருந்து அந்த லோன் வந்ததுனாக்கா நான் இந்த கடனை அடைச்சிடலாம். அந்த மாதிரிலாம் நிறைய கடகராசி அன்பர்கள் காத்திருக்கிறார்கள். அதே போல புதிய முதலீடுகள், நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கூட கடகராசி அன்பர்கள் நிறையவே யோசிச்சு வச்சிருப்பீங்க. நிச்சயமா அது லேண்டா இருக்கலாம், ஒரு நியூ ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், உள்ள வந்து எனி ஒன். சோ உங்க பிசினஸுக்காக ஜாப் நல்லா இல்லை, அதனால இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் காலைல வச்சிருப்பீங்க. அதே போல பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட, 7ஆம் பாவுக்கு சம்பந்தப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்றேன், இல்ல மாமாவோட சேர்ந்து பண்றேன் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு பிசினஸ் பண்றது, அதுக்கான முதலீடுகளை செய்வது. சோ இந்த மாதிரியான தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸ பொறுத்தவரையில நிச்சயமாக கடகராசி அன்பர்களே அதிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா ஸ்பெசிபிக்கா நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னாக்கா, நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, சோ உங்கள்ட்ட கொஞ்சம் பைசா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அது திரும்ப வரும் அப்படின்னு நினைச்சு கொடுத்தா அது தவறு. சோ ஹெல்பிங் பைட், இந்த இடத்துல வந்து பண வரவு சம்பந்தப்பட்ட இடத்துல அல்லது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் தேவை கடகராசி நேயர்களே. அதே போல நீங்க இன்னொரு விஷயத்தையும் மனசுல எடுத்துக்கணும், இந்த பணங்காசு சம்பந்தம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அது மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, பிசினஸ் தான் அப்படி இருக்கும், ஆனா வேலை வாய்ப்பு அடிமை தொழிலை பொறுத்தவரையில, ஏன்னா வேலை செய்யக்கூடிய கை, அந்த சம்பளம் வாங்கக்கூடிய கை இப்படி இருக்கும், கொடுக்கக்கூடிய கை முதலாளியுடைய கை மேல இருக்கும், அப்ப கீழே வாங்கக்கூடிய தகுதி இருக்குமே. ஆனால் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான். சோ ஜாபா பொறுத்தவரை ஜாப் கேரண்டி இருக்கும், ஆனாலுமே கூட வேலை செய்யற இடத்துல ஒரு சில ஸ்ட்ரகிளிங் இருக்கும். சோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கும், வேலை கிடைக்கும், ஆனாலுமே கூட வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
ஸோ உங்களை பத்தின தேவையில்லாத ரிப்போர்ட்ஸ் அங்க மெயில் போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. உங்களை பத்தின ஹையர் ஆபீசர் வந்து உங்களை ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கூட கடகராசி அன்பர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல மனசுல இருக்கக்கூடிய பயங்கள், கடகராசிக்கு எதெல்லாம் ஒரு பயமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நமக்கு தொழில் யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, தொழில் போட்டிகள் இருக்கா, தொழில எதிரிகள் இருக்கா, நமக்கு எதிராக யாராவது செலவு பண்றாங்களா, வேற ஏதேனும் மந்திர மாந்திரிகள் செய்யறோம், அந்த மாதிரி எட்டாம் பாவம் ஆறு எட்டு சம்பந்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்தவாறான மந்திர மாந்திரிகள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு மன பயங்கள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஆறு எட்டு சம்பந்தப்படுகின்ற பொழுது கடகராசினியர்களே உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதிக அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரத்துக்கோ இல்லை ஹெல்த் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்தாலுமே கூட செவ்வாய் ராகு தொடர்பு, அதே போல உங்களுடைய ராசிநாதனுடைய தொடர்பு, இவையெல்லாம் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தியது. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் ஏதேனும் மனக்கசப்புகள், ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள மனக்கசப்புகள் இருக்குமே, ஆனால் அந்த மனக்கசப்புகள் விலகி மீண்டும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இந்த குருவுடைய அதிச்சாரம் உங்களுக்கு வேலை செய்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்க